வணக்கம் நேயர்களே, இந்த முறை ஒரு சமையல் சார்ந்த முக்கியமான ஒரு விஷயம், அது எண்ணெய். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அதுல சன்ஃபிளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், அதுதான் உயர்ந்தது. அதை நீங்க பயன்படுத்தலாம், உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அது உயர்ந்தது தானா? அப்ப நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி வந்த கடலை எண்ணெய் இருக்கும் மட்டமா, அப்ப தேங்காய் எண்ணெய் மட்டமா? இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள்லயே எந்த எண்ணெய் உயர்ந்தது, இந்த எண்ணெய் மட்டமானது அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த எண்ணெய் வகைகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருக்கேன். ஒன்னு கடலை எண்ணெய், இன்னொன்று நல்லெண்ணெய், இன்னொன்று இப்ப சமீபத்தில் பிரபலமாக இருந்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் அப்படிங்கிற எண்ணெய். இது போக பாம் ஆயில் அப்படின்னு சொல்லி, இது இந்த மலேசியாவில் விளையக்கூடிய ஒரு பனங்கொட்டையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுவும் இறக்குமதியாகி வந்திருந்துச்சு. அது ஆரம்பத்தில் மலிவாக இருந்துச்சு, இப்போ வேற கூடி போச்சு. ஸோ இந்த எண்ணெய்களில் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ முதல்ல இதுக்கு விடை தெரியறதுக்கு முன்னாடி, நாம பாரம்பரியமாக ஒவ்வொரு ஏரியாக்கள் எந்தெந்த எண்ணெய் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பரம்பரை பரம்பரையாக, நம்ம தாத்தா கூட்டம் காலத்திலிருந்தே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் கடலை எண்ணெய் தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே நிலக்கடலை பருப்பு அதிகமாக விளைஞ்சுது, அதிலிருந்து எடுக்கிற எண்ணெய் தான் கடலை எண்ணெய். இது போக நல்லெண்ணெய் உண்டு, ஆனால் நல்லெண்ணெய் வந்து லேசாக தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களே தவிர, அல்லது குளிக்கிறதுக்கு, உடம்பு சூட்டு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பட் பலகாரங்களை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அந்த எண்ணெய் வந்து பொங்கும், அதனால அதை பயன்படுத்த மாட்டாங்க, கடலை பயன்படுத்துவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து பிசுபிசுத்தன்மை ரொம்ப குறைச்சலானது, ஸோ அதை தலைக்கு தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துச்சு. இதே போல பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனீங்கன்னா, அங்க சகலதும் தேங்காய் எண்ணெய் தான். சமையல்ல ஆரம்பிச்சு தாளிக்கிறது, வறுக்கிறது, பொறிக்கிறது எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். வட இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா, கடுகு எண்ணெய். என்ன காரணம்? அங்க கடுகு அதிகமா விளையுது, அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட வகையை எண்ணெயை அந்தந்த ஏரியாவில் மக்கள் பயன்படுத்துற காரணமே, அந்த ஏரியாவில் அது நிறைய விளையுது, அந்த மக்களுக்கு அது ஒத்து போயிடுச்சு, அதை காலங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த எண்ணெய் அப்படிங்கிற பொருள் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம சமையலில் உண்ணக்கூடிய பொருட்களை ஒன்று தீயில சுட்டு வேக வைக்கணும், அல்லது நீராவியில் வேக வைக்கணும், அல்லது எண்ணெயில் பொறிச்செடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து அப்போ அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மீடியா அவ்வளோதான் எண்ணெய், அதுக்கு தான் வேலை அவ்வளோதான். அதில் பொறிச்சு எடுக்கும்போது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 மில்லி எண்ணெய் உள்ளே போகும். அதில் ஒன்று அப்படியே நம்முடைய கொழுப்பு சத்தெல்லாம் எக்கச்சக்கமாக கூடி போயிடும். அந்த இன்னும் சொல்ல போகிறாங்க, அந்த கொழுப்பு நமக்கு தேவை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம காலங்காலமாக பயன்படுத்தி வந்த கடலை எண்ணெய், அந்த கடலை எண்ணெயில் வந்து நம்ம முன்னோர்களும் பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்பட்டிருக்கா, அவங்க உடலில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கா? இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் இந்த ஹார்ட் அட்டாக் போன நோய்கள்லாம் அதிகமாக வந்திருக்கு, அவங்க சொல்ல கொலாஸ்ட்ரால் இந்த மாதிரி காரணமாச்சு. இதனுடைய பின்னணியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே விளையக்கூடிய நிலக்கடலை பருப்புலேருந்து எண்ணெய் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அது தப்பு, அதை விட எங்கே எண்ணெய் வசதியானுன்னு சொல்லி வட இந்தியாவில் பஞ்சாப், இந்த ஹரியானா அங்கேருந்து அந்த சூரியகாந்தி விதை அதிகமாக விளையும். ஸோ அங்கேருந்து அந்த எண்ணெயை கொண்டு வந்து இங்கே வந்து விளம்பரப்படுத்தி விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது அதை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக அதில் அது கம்மி, இது கம்மி, இதான் வசதின்னு சொல்லி நம்மளை அப்படியே டிவி விளங்குற மூலமாக, நம்ம விளம்பரம் மூலமாக நம்மளை புத்தியை மழுங்கடிச்சு, இது இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா செத்து போயிருவீங்கிற அளவுக்கு அந்த விளம்பரத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதன் விளைவாக என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ணி சாகுபடி பண்ணி நம்ம கடலை எண்ணெயை வந்து அந்த விற்பனையை நிப்பாட்டிட்டாங்க, குறைஞ்சு போச்சு. அந்த விற்பனை குறைஞ்சு போன என்னன்னா, அந்த பயிரிடுற அளவும் குறைஞ்சி போச்சு. இதுதான் சிக்கல். இங்கே இது வரைக்கும் நிலக்கடலை பருப்பு அதிகமாக விளைச்சிக்கிட்டு இருந்தாங்க, எதுக்காகனா கடலை எண்ணெய் எடுக்கிறதுக்காக. கடலை எண்ணெய் விலை, அதாவது கடலை எண்ணெய் விற்பனை குறைஞ்ச பிறகு அங்கே அந்த நிலக்கடலை உற்பத்தியும் குறைச்சிட்டாங்க. இப்போ பழவடியும் கடலை எண்ணெய்க்கு ஒரு மவுசு வந்திருக்கு. இந்த கடலை எண்ணெயில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மட்டும் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் பொருட்களை பூரி வடை இந்த மாதிரி போடும்போது அந்த காரச்சல் மிச்சர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போடும்போது அதில் அந்த ஒரு அந்த நிலக்கடலை பருப்பு அந்த வாசனை, பச்சை வாசனை வரும். இதை தீர்ப்பதற்கு
தென் மாவட்டத்து மக்களா திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஒரு டெக்னிக்கை கடைபிடிப்பாங்க. அதை நான் நேரில் பார்த்துருக்குறேன். என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலை எண்ணெயில் போடக்கூடிய பலகாரங்கள் வந்து சீக்கிரம் கெட்டுப்போகாமல் இருக்கணும்னா அதில் உள்ள காரத்தன்மையை அந்த விஷத்தன்மையை முறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டியில் அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றின பிறகு அது நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய துண்டு இஞ்சி நல்லா தண்ணியில் கழுவி லாலகடையில் செய்வாங்க. அதை பார்த்துருக்குறேன். அந்த இஞ்சி நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நல்ல அம்மி கூட வச்சு நச்சுட்டு அப்படியே அந்த பச்சை இஞ்சி அப்படியே அந்த சுடுதல் எண்ணெயில் போட்டுருவாங்க. அது சட்ட சட்ட சட்டம் பொறிஞ்சு அந்த இஞ்சியுடைய அந்த அந்த இதை தன்மையானது காரத்தன்மையானது எண்ணெயிலோட காரத்தன்மை எடுத்துடும். அதன் பிறகு அதில் போடக்கூடிய பூரி வடை இந்த மிச்சர் காரச்சேவு இந்த விஷயங்களில் போகிற அந்த எண்ணெய் பசுக்கு வடை வராது. இதே டெக்னிக்கை நீங்கள் நம்ம பாம் ஆயிலையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சப்போஸ் அந்த வாடையிலேருந்து ஏதோ வடை வித்தியாசமாக வாடை வருதுன்னு சொன்னால், இந்த ஒரு பச்சை இஞ்சியை நல்லா தட்டி சூடான பிறகு அதில் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதோட காரத்தன்மை கசப்புத்தன்மை குறைஞ்சிரும். அதன் பிறகு நார்மலாக எண்ணெய் ஆயிரும். ஸோ அந்த எண்ணெய்ங்கிறது நமக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மீடியம், அவ்வளவுதான். அதில் புறாசா இருக்குது அது இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பெரிய ஹம்பக்தாது. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், இந்த தவிடு எண்ணெய்னு ஒரு எண்ணெய் வந்துச்சு, அது பிரபலம் ஆகலை. என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த ருசியும் இருக்காது, அது தண்ணி மாதிரி இருக்கும், அதில் எந்த சத்தும் கிடையாது. அப்படி இருந்துச்சு, பட் அப்படி கொலஸ்ட்ரால் தன்மை குறையினா அது நிறைய விற்றுக்கணும். ஆனால் அதை விற்க விடலை அவங்க, ஏன்னா அது தமிழ்நாட்டில் விளையுது அரிசி தவிடு, அதனால் அதை விற்க விடலை. சன்ஃப்ளவர் ஆயில் தான் வசதின்னு நம்ம நம்ப வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து அதில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இதே தவிட்டு எண்ணெயில் தான் நல்லெண்ணுடைய ஒரு பகுதியை கலந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் அக்மார்க் வாங்கியிருக்கிறாங்க, தரம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கெடுதல் கிடையாது, எந்த எண்ணெயுமே கெடுதல் கிடையாது. அது பாம் ஆயில் இருந்தாலும் சரிதான், நல்லெண்ணெய் இருந்தாலும் சரிதான், தேங்காய் இருந்தாலும் சரிதான், கடலெண்ணெய் இருந்தாலும் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சரிதான், எதுவுமே நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மீடியா, அவ்வளவுதான். அதில் மூலமாக கிடைக்கிற எண்ணெய் உள்ள சேர்த்து நம்ம கொஞ்சம் தான் போகும். அதனால எந்த ஒரு எண்ணெயும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதில் சில சமயங்களில் அது கொஞ்சம் கசப்புத்தன்மா இருக்குன்னு சொன்னால் அதை நீக்கிறதுக்கு நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஏரியாக்களை புளியை போட்டு எடுப்பாங்க, ஆனால் புளியை போடுறத விட அந்த இஞ்சியை தட்டி போடும்போது அந்த ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நாம் எந்த எண்ணெயை வேணாலும் பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. இந்த எண்ணெய் வசதி அந்த எண்ணெய் மட்டமும் எதுவுமே கிடையாது. அந்தந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் அந்தந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்துச்சு. வியாபார நுணுக்கத்தின் காரணமாக என்ன விட்டாங்க, அவங்களுடைய பொருளை விற்கணுங்கிறதுக்காக அதுலேயும் தொலைக்காட்சின்னு ஒன்று வந்துச்சு, அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அங்கே போட இங்கே அப்படியே நுழைச்சிட்டாங்க. இன்னொரு காமெடி கூட நடந்துச்சு, இந்த வெளிநாட்டுலேருந்து ஆலிவ் எண்ணெயை கொண்டு வந்து இங்கே விற்க பார்த்தாங்க. அது என்னென்னா அது இங்கே ஒத்து வரல, ஏன்னா ஆலிவ் எண்ணெய்ங்கிறது சமைச்ச பிறகு மேலே ஊற்றக்கூடியது. அடுத்து நம்பர் 2, அதனுடைய விலை ரொம்ப அதிகம். 3வது, அந்த ஆலிவ் மரத்தை இங்கே இந்தியாவில் விளைவிக்க முடியாது, அது பயிரிட முடியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது அப்படியே அமைஞ்சி போச்சு, இல்லைனா அதுவும் வந்து நீங்கள் டாமினேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்ல வர்றது ஒன்று தான், நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நான் சொன்ன டிக்கெட் பயன்படுத்தி அந்த காரத்தன்மை குறைச்சிக்கலாம். இந்த எண்ணெய் வசதி, இந்த எண்ணெய் மட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே விளம்பர யுக்தி தான் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.